மேல்நிலை முதலாம் ஆண்டு அடிப்படை மின் பொறியியல் யூனிட் 8 மூன்றாவது பகுதியை இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வணக்கத்தை கூறி மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு திசை மாறுதிசை மின்னோடியில் இரண்டு வகையான வைண்டிங்குகள் அமைந்து உள்ளது. ஒன்று ஸ்டார்டிங் வைண்டிங், ரெண்டு ரன்னிங் வைண்டிங். அதுக்கு அடுத்து மூன்று நிலை மாறுதிசை மின்னோடியினுடைய அமைப்பையும் அதனுடைய செயல்களையும் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். மூன்று நிலை மாறுதிசை மின்னோடிய அமைப்பு மோட்டாரினுடைய வெளிக்கூடு, சுழலும் பகுதி ரோட்டார், பக்க மூடிகள் இவை அனைத்தும் கொண்டதாக மூன்று நிலை மின்னோடி அமைகின்றது. மூன்று நிலை மாறுதிசை மின்னோடி, மூன்று நிலை தூண்டல் மின்னோடிகள் தொழிற்சாலைகளில் அதிக அளவில் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது. தூண்டல் மின்னோடியின் ரோட்டாருக்கு சக்தியானது பரிமாற்று தூண்டலின் மூலம் ஸ்டேட்டாரிலிருந்து, நிலையான பகுதி ஸ்டேட்டார், ஸ்டேட்டாரிலிருந்து கிடைக்கின்றது. இதன் செயல்பாடு பெரும்பாலும் மின்மாற்றியை போன்று உள்ளதால், டிரான்ஸ்ஃபார்மரை ஒத்து உள்ளதால் இது சுழலும் மின்மாற்றி என்றும் அழைக்கலாம். மூன்று நிலை மாறுதிசை மின்னோடியினுடைய அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் உள்ள நிலையான பகுதி ஸ்டாண்டர்ட் நிலையி என்றும், முதன்மை வைண்டிங் எனவும், சுழலும் பகுதி சுழலி அதை துணை வைண்டிங் எனவும் அழைக்கப்படுகின்றது. சுழலியின் அமைப்பை பொறுத்து மூன்று நிலை மின்னோடிகள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவைகள் ஒன்று அணில் கூடு தூண்டல் மின்னோடி, ஸ்க்ரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ரெண்டு நழுவளைய தூண்டல் மின்னோடி, ஸ்லிப்ரிங் மோட்டார். மூன்று நிலை மாறுதிசை மின்னோடி இயங்கும் தத்துவம், இப்போ இந்த பிரின்சிபலை பற்றி பார்க்க போகிறோம். நிலை ஸ்டேட்டார் வைண்டிங்கிற்கு மூன்று நிலை மின் சப்ளையை வழங்கும் பொழுது நிலையிக்கும் சுழலிக்கும் நடுவே சுழலும் காந்தப்புலம், ரொட்டேட்டன் மேக்னட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம் உருவாகின்றது. இந்த காந்தப்புலமானது ஒத்தி இயங்கு வேகத்தில் சுழலும் திறனை பெற்றது. ஒத்தி இயங்கு வேகம் NS இஸ் ஈக்குவல் டு 120 F/P ஆகும். F இஸ் ஈக்குவல் டு அலைவு வேகம், ஃப்ரீக்குவன்சி. P நிலையில் உள்ள துருவங்களின் எண்ணிக்கை, போல்களின் எண்ணிக்கை. இந்த சுழலும் காந்த புலமானது சுழலியின் கடத்திகளை வெட்டுவதால் சுழலியில் மின் இயக்கு விசை EMF தூண்டப்படுகின்றது. இந்த மின் இயக்கு விசையினால் உருவாகும் மின்சாரம் சுழலியில் காந்த புலத்தை உண்டாக்குகின்றது. நிலையி மற்றும் சுழலியில் உள்ள காந்த புலங்கள் சுழற்றும் திறனை உருவாக்குகின்றது. இதனால் சுழலும் காந்த புலத்தின் திசையிலேயே, இப்போ வடதுருவம்னாக்கா வடதுருவத்தில் இருந்து தென்துருவமாகவும் சுழலியானது சுழல்கின்றது. தூண்டல் மின்னோடியின் வேகமானது RPM, இப்போ மோட்டாருடைய RPM எவ்வளவு என்பதை நம்ம அதனுடைய கரியை வைத்து அளந்து அறிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு மோட்டாருடைய RPM 1440 RPM, 2880 RPM, இவ்வாறு வித்தியாச வகையில் அமைந்து இருக்கும். தூண்டல் மின்னோடியின் வேகமானது எப்பொழுதும் ஒத்தியங்கு வேகத்தை விட குறைவாக இருக்கும். மூன்று நிலை தூண்டல் மின்னோடியின்
அமைப்பு. இப்போ இந்த அமைப்பை பற்றி பார்க்க போகின்றோம். தூண்டல் மின்னோடியின் முக்கிய இரண்டு பாகங்கள் என்னென்ன? ஒன்று நிலையி, நிலையான பகுதி ஸ்டேட்டார். இப்போ அந்த ஸ்டேட்டார் வந்து ஒரு தரைதளத்திலோ அல்லது மேசையின் மீதோ சரியான இயக்கத்தில் பொருத்தப்படுகின்றது. இவை வார்ப்பு எறும்பினால் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது பகுதி சுழலி, சுழலக்கூடிய பகுதி, இது ஆர்மச்சூர், ரோட்டார் என்றும் அழைக்கலாம். இப்போ முதல்ல ஒன்று நிலையி ஸ்டேட்டாரை பற்றி இப்போ விரிவாக இப்பொழுது காண்போம். நிலையி என்ற நிலையான பாகமானது வார்ப்பு இரும்பு அல்லது எஃகு உலோகத்தாலான உடல் பாகத்தை கொண்டது. யோக் அப்படின்ற பாகத்துக்கு தான் உடல் பாகம் என்று பெயர். அதன் உட்புறம் காப்பிடப்பட்ட வார்னிஷ் பூசப்பட்ட லேமினேஷன், சிலிக்கான் எஃகு தகடுகளை கொண்டு அடுக்கி செய்யப்பட்ட உள்ளகம், கோர் பகுதிக்கு உள்ளகம்னு பெயர். அடுக்கி செய்யப்பட்ட உள்ளகத்தை கொண்ட அமைப்பாக உள்ளது. உள்ளகத்தில் பள்ளங்கள் அமைக்கப்பட்டு அதில் மூன்று நிலை, த்ரீ ஃபேஸ், மூன்று நிலை வைண்டிங்குகள் செய்யப்பட்டிருக்கும். மூன்று ஃபேஸ்களாக பிரித்து வைண்டிங் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாகும். இதில் உள்ள வைண்டிங்குகள் நிலையி வைண்டிங்குகள் என அழைக்கப்படுகிறது. ஸ்டேட்டார் வைண்டிங் என்று அழைக்கப்படுகின்றது. இது சுழலும் காந்த புலத்தை உண்டாக்குகின்றது. ரொட்டேட்டிங் மேக்னட்டிக் ஃபீல்டை இதில் உருவாகின்றது. இப்போ மிக அழகாக இந்த நிலையினுடைய படம் வரையப்பட்டுள்ளது. இப்போ அந்த படத்தை கவனிங்க. ஸ்டேட்டார் வந்து இரும்பு உள்ளக பகுதியாக அழகாக தரைதளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்து பள்ளங்கள் சாய்வாக வெட்டப்பட்ட பகுதியில் வைண்டிங் பொருத்தப்பட்டு அதில் மூன்று ஃபேஸ்களாக பிரித்து டெர்னல் மின்முனை பெட்டியில் இணைப்பு கொடுக்கப்படுகிறது. காயில்கள் வெளியேறாமல் இருப்பதற்காக மூங்கில் ஆப்பு செருகி அதை வந்து ரோட்டார் சுழலும் பொழுது உராய்வு ஏற்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் போல்கள் உள்ளதா என நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாகம் சுழலி. இப்போ அந்த சுழலியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தூண்டல் மோட்டாரில் இரண்டு வகையான சுழலிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று அணில் கூடு சுழலி, ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ரெண்டு நழுவு வளையம், ஸ்லிப்ரிங் அல்லது வவுண்ட் ரோட்டார் என்று அழைக்கலாம். இப்போ அதை ஒவ்வொன்றை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அணில் கூடு சுழலி, இது உருளை போன்ற வடிவம் உள்ளதாகும். காப்பிடப்பட்ட சிலிக்கான் எஃகு தகடுகளை அடுக்கி தயார் செய்யப்பட்டிருக்கும். இப்போ இதுக்கு வைண்டிங் வயர் தேவையில்லை. எஃகு தகடுகளில் லேமினேஷன் செய்து அடுக்கி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியது அமைப்பாகும். அதில் பள்ளங்கள் அமைக்கப்பட்டு சுழலி கடத்திகள் பதிக்கப்படுகிறது. சுழலி கடத்திகள் செம்பு, காப்பர் அல்லது அலுமினியம் கடத்திகளால் அல்லது பட்டையாக்கி செய்யப்பட்டு இருபுறமும் முனை வளையங்களால் குறுக்கு மின்சுற்று செய்யப்பட்டிருக்கும். பட்டைகள் வெளியேறாமல் பாதுகாக்கப்படுகின்றது. இவ்வகை சுழலி குறுக்கு மின்சுற்று செய்யப்பட்ட சுழலி எனவும் அழைக்கப்படுகின்றது. இவ்வகை மின்னோடியின் மின்தடை மிக குறைவாக இருக்கும். இதனுடைய மின்தடை ரெசிஸ்டன்ஸ் வந்து
மிக குறைவாக இருக்கும். இதற்கு மின் சப்ளை எடுக்கவோ, இதிலிருந்து மின்சாரத்தை எடுக்கவோ அல்லது கொடுக்கவோ தேவையில்லை. எனவே இவ்வகை மின்னோடிகள் எளிய அமைப்பை கொண்டுள்ளதாகும். இவ்வகை சுழிகளை உடைய மின்னோடிகள் அணில் கூடு தூண்டல் மின்னோடி என அழைக்கப்படுகின்றது. ஸ்க்ரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் தூண்டல் தத்துவத்தின்படி செயல்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த ரோட்டாருடைய அமைப்பு மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ள படத்தை, அணில் கூடு சுழலினுடைய ரோட்டாருடைய அமைப்பு, அந்த பட்டங்கள் வெளியேறாமல் தடுப்பதற்காக முனை வளையங்கள் செருக வைக்கப்பட்டு ஷாப்டை பேரிங்கின் உதவியினால் பொருத்தப்பட உள்ளது. அணில் கூடு தூண்டல் மின்னோடியினுடைய நன்மை தீமைகளை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதல்ல நன்மைகள். ஒன்று, விலை மலிவானது. ரெண்டு, எடை குறைவு. மூன்று, எளிய அமைப்பு. நான்கு, அதிக வினைத்திறன் எஃபிஷியன்சி. ஐந்து, குறைந்த பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவானதாகும். இப்போ இந்த அணில் கூடு தூண்டல் மின்னோடியில் இவ்வளவு நன்மைகள் உள்ளது, ஆனால் சில தீமைகளும் உண்டு. அவற்றை பற்றி பார்ப்போம். ஒன்று, சுமாரான துவக்க சுழற்றுத்திறன் ஸ்டார்டிங் டார்க் சுமாராகத்தான் இருக்கும். ரெண்டு, துவக்க சுழற்றுத்திறனை கட்டுப்படுத்த முடியாது, அதை வந்து கண்ட்ரோலிங் செய்து நிறுத்த முடியாது அப்படின்ற இரண்டு. இதில் பல நன்மைகள் இருந்தாலும் இரண்டு தீமைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். அணில் கூடு தூண்டல் மின்னோடியினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அணில் கூடு தூண்டல் மின்னோடியினுடைய பயன்படும் சில இடங்கள். ஒன்று, கடைசல் பொறி லேத். இப்போ நம்ம ட்ரில்லிங் இந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலகங்களில் கடைசல் பொறியில் பயன்படுத்தப்படுகின்றது. ரெண்டு, துளையிடும் பொறி ட்ரில்லிங் மெஷின்ஸ், இதில் அணில் கூடு வகை தூண்டல் மின்னோடி பயன்படுத்தப்படுகிறது. மின் விசிறிகள் ஃபேன்ஸ், ஃப்ளோயர்கள் தண்ணீர் இறைக்கும் மின்னோடிகள், மின் அரவை இயந்திரங்கள் கிரைண்டர்ஸ், அச்சு இயந்திரங்கள் பிரிண்டிங் மிஷின்ஸ், இவற்றில் அணில் கூடு தூண்டல் மின்னோடி பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து வந்து நழுவு வளையம் அல்லது வவுண்டு ரோட்டாரை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். ஸ்லிப்ரிங் என்றால் என்ன அப்படின் போது மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இவ்வகை சுழலியில் உள்ள வைண்டிங்குகள் நிலை ஸ்டேட்டாரில் உள்ள வைண்டிங்குகளை போன்ற அமைப்பு உடையதாக இருக்கும். சுழலி வைண்டிங் என்பது ஸ்டார் அல்லது டெல்டா இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்க. இப்போ இந்த ரோட்டாருடைய வைண்டிங் வந்து ஸ்டார் இணைப்பு நட்சத்திரம் போன்ற அமைப்பு உடையதோ அல்லது முக்கோண வடிவத்தில் அமைக்கக்கூடிய இணைப்பில் இவை இணைக்கப்பட்டு நழுவளையங்களை செயல்படுத்தப்படுகின்றது. சுழலியில் உள்ள துருவங்களின் எண்ணிக்கை நிலை துருவங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த ரோட்டாரில் உள்ள துருவங்களின் எண்ணிக்கையும் ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய துருவங்களின் எண்ணிக்கையும் ஈக்குவலைஸ் ஆகும். ஸ்டேட்டாரானது இரண்டு ஃபேஸ், இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஒரு முனை இரண்டு முனை. இப்போ இந்த ஸ்டேட்டாரில் இரண்டு ஃபேஸ் வைண்டிங்குகளை கொண்டு இருந்தாலும் சுழலி ரோட்டார் வந்து மூன்று ஃபேஸ் வைண்டிங்களை கொண்டதாகவே அமைந்து இருக்கும். மூன்று ஃபேஸ் இணைப்புகளும் வெளியில் எடுக்கப்பட்டு சுழலி அச்சில் அமைக்கப்பட்டுள்ள நழுவளையங்களுடன் இணைக்கப்படுகின்றது. ஸ்லிப்ரிங்கோடு இணைக்கப்பட்டு இவை செயல்படுத்தப்படுகிறது. சுழலி ரோட்டாருடைய அச்சில் ஷாப்ட் அமைக்கப்பட்டுள்ள நழுவளையங்கள் ஸ்லிப்ரிங்ஸ் மூலம் மின்சுற்றில் கூடுதலாக ஒரு மின்தடையை இணைத்து செப்பரேட் ரெசிஸ்டர்
மின்னோடியின் துவக்க சுழற்றுத்திறனை அதிகப்படுத்த இன்க்ரீஸ் அதிகப்படுத்த முடியும். மின்சுற்றில் உள்ள மின்தடைகளின் அளவை ரேட்டிங்ஸ் மாற்றுவதன் மூலம் மின்னோடியின் மோட்டாருடைய வேகத்தையும் ஆர்பிஎம் சுழற்றும் திறனையும் கட்டுப்படுத்த முடிகின்றது. கண்ட்ரோல் பண்ணி அவற்றை நம்ம சரியான நிலைக்கு வைக்க முடிகின்றது. இப்போ இந்த நழு வளையம் ஸ்லிப்ரிங்கினுடைய படம் வந்து மிக அழகாக வண்ணத்தில் அமைக்கப்பட்டு மிக எளிதாக புரியக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம வைண்டிங் ஒயர் எவ்வாறு பள்ளங்களில் சாய்வாக வெட்டப்பட்ட பள்ளத்தில் பதிக்கப்பட்டுள்ளது, அந்த வவுண்டு சுழலிக்கு ஒரு ரெசிஸ்டர் கூடுதலாக இணைத்து ஆரம்பத்தில் கூடுதலான மின்னோட்டத்தை வழங்குவதற்காக நழுவளையங்கள் ஸ்லிப் ரிங்ஸ் எவ்வாறு பொருத்தப்பட்டுள்ளது என்பதை படத்தில் மிக அழகாக நாம் காண முடிகின்றது. நழுவளையத்தினுடைய நன்மைகள் என்ன? ஸ்லிப்ரிங்கினுடைய நன்மைகள்: ஒன்று, சுழலி மின்சுற்றின் மின்தடை அளவை மாற்றுவதன் மூலம் துவக்க சுழற்றுத்திறன் கட்டுப்படுத்தப்படுகிறது, ஸ்டார்டிங் டார்க் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. ரெண்டு, சுழலி மின்சுற்றின் மின்தடை அளவை மாற்றுவதன் மூலம் மின்னோடியின் வேகமானது கண்ட்ரோலிங் கட்டுப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றது. இப்போ இந்த நழுவளையத்தில் இந்த நன்மைகள் உள்ளது. இரண்டு நன்மைகள், இதில் வந்து சில பல தீமைகள் உண்டு. என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று, நழுவளைய மின்னோடி அளவில் பெரியதாக இருக்கும். இப்போ இதில் ஸ்லிப்ரிங் மோட்டார் ரக்க மிக பெரியதாக இருக்கும், விலை அதிகம். இப்போ பெருசு அப்படின்னாலே விலை கூடுதலாக இருக்கும், பொருளாதாரத்தில் அவ்வாறு செயல்படுத்த முடியாது. மூன்று, அதிக சுழலி நிலைமம் பெற்றதாக இருக்கும். நான்கு, அதிக வேகம் ஸ்டார்டிங் டார்க் ஸ்பீடு வந்து தேவைப்படும் இடங்களுக்கு இவை ஏற்றது அல்ல. ஐந்து, தொடுவி கார்பன் பிரஷஸ் மின்னோட்டத்தை தூண்டக்கூடிய தொடுவி மற்றும் நழு வளையங்கள் பயன்படுத்தப்படுவதால் பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் அதிகம் தேவைப்படுகின்றது. இப்போ இவ்வாறு பல தீமைகளை பெற்றதாக ஸ்லிப்ரிங் மின்னோடிகள் அமைந்து உள்ளது. இப்போ இந்த ஸ்லிப்ரிங் அல்லது வவுண்ட் ரோட்டாருடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். குறைவான வேகமும் லோ வோல்டேஜ், அதிக துவக்க சுழற்றுத்திறனும் ஸ்டார்டிங் டார்க்கும், தேவையான இடங்களுக்கு இவ்வகை மின்னோடி பயன்படுத்தப்படுகின்றது. அங்கே எங்கெங்கே பயன்படுகின்றது அப்படின்னாக்கா லிஃப்ட். இப்போ நம்ம பலமாடி கட்டிடங்களுக்கு மேலே செல்வதற்கு லிஃப்ட்கள் பயன்படுத்தப்படுகிறது, அதில் இவை வவுண்ட் ரோட்டார் பயன்படுத்தப்படுகிறது. ஹாயிஸ்ட் கிரேன்கள் பளு அதிகமான பளுக்களை மேலே உயர்த்தி பேருந்துகளில் எடுத்து செல்வதற்கு இவை கிரேன்கள் பெரிதும் பயன்படுகின்றது, அதில் இந்த வவுண்ட் ரோட்டார் பயன்படுகிறது. அழுத்திகள் கம்ப்ரஸர்ஸ், இப்போ நம்ம டிராக்டர்ஸ்லாம் கிராமப்பகுதியில் பார்த்துருக்கோம், அதில் பாரு அந்த கம்ப்ரஸர் மூலமாக லாரிகள் பளு அதிகமாக இயக்கக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் கம்ப்ரஸர் மூலம் பளுவை மிக எளிமையாக இறக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதுக்கடுத்து வேக வழுக்கல் ஸ்பீட் ஸ்லிப் என்றால் என்ன, வேக வழுக்கல் என்றால் என்ன, மிக அருமையானது, அதை பற்றி இப்போ பார்க்கணும். ஒத்தியங்கு வேகத்திற்கும் ஒரே வேகத்தை பெறக்கூடிய, ஏன்னாக்கா ஸ்ட்ரேட்டாரும் ரோட்டாரும் இரண்டும் ஒரே வேகத்தை பெறுவது தான் ஒத்தியங்கு வேகத்திற்கு, சுழலி வேகத்திற்கும் உள்ள விகிதமே வேக வழுக்கல் வேகம் எனப்படும். இதனுடைய விகிதாச்சாரம் ஈக்குவேஷன்ஸ் தான்
வேகம் எனப்படுகின்றது. வேக வழுக்களுடைய வேகம் இசிக்கொல் டு என் எஸ் மைனஸ் என் ஆகும். வேக வழுக்கள் இசிக்கொல் டு என் எஸ் மைனஸ் என் பை என்எஸ் ஆகும். சதவிகிதம் வேக வழுக்களில் பார்க்கும் பொழுது இஸ் ஈக்குவல் டு என் எஸ் மைனஸ் என் பை என் எஸ் பெருக்கல் 100. அதாவது சதவிகிதத்திற்கு நம்ம கணக்கீடு செய்யும் பொழுது இவ்வாறு கணக்கிட்டு வேக வழுக்களை அறிந்து கொள்ளலாம். ஒத்தி எங்கு மின்னோடி, அதுக்கு அடுத்தது வந்து ஒத்தி எங்கு மின்னோடியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 1. ஒத்தி எங்கு வேகத்தில் இயங்கும் மின்னோடி ஒத்தி எங்கு மின்னோடி என்று அழைக்கப்படுகின்றது. 2. குறிப்பிட்ட அலைவு வேகத்தில் பலுவின் அளவு லோடினுடைய அளவு மாறுபட்டாலும் சேஞ்ச் ஆகுது கூடுதலாகுது அப்படின்னாலும் ஒத்தியங்கு மின்னோடியின் வேகம் மாறுபடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் அவை சேஞ்ச் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகையால் ஒத்தியங்கு மின்னோடியில் அலை வேகத்தினுடைய அமைப்பை பொறுத்து மாறுபட்டாலும் மின்னோடியனுடைய வேகம் மாறாது என்பது உண்மையாகும். இப்போ இந்த ஒத்தியங்கு மின்னோடியினுடைய நிலையை மற்றும் சூழலினுடைய அமைப்பை இப்போ படத்தில் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது, அதை கவனிப்போம். ஒத்தியங்கு மின்னோடியினுடைய அமைப்பு முதல் பகுதி நிலையி, ரெண்டாவது 3 ஃபேஸ் மின்சப்ளையை இந்த வைண்டிங்க்கு கொடுக்கப்படுகிறது. சூழலில் உள்ள இருக்கக்கூடிய வண்ணப்பகுதி சூழக்கூடிய பகுதி. இப்போ அதில் வந்து டிசி மின்சப்ளை செலுத்தப்படுகிறது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அமைப்பினுடைய ஸ்டேட்டார் வைண்டிங் சுழலி, ரோட்டார் வைண்டிங் நிலை, 3 ஃபேஸ் மின்சப்ளையை 3 ஃபேஸை எவ்வாறு டெர்னலில் மின் இணைப்பு கொடுக்கப்படு அதில் செயல்படுத்தப்படுகின்றது அப்படின்றத இப்படத்தின் வாயிலாக அறிந்து கொள். ஒத்தியங்கு மின்னோடியனுடைய இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். 1. திறன் காரணியை சீர் செய்ய சீர் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. 2. மாறாத வேகம், இப்போ ஸ்பீடு வந்து எவ்விகிதத்திலும் மாறாமல் இப்போ 1440 ஆர்பிஎம்னாக்கா அதான் இருக்கும், கூடுதலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மாறாத வேகமும் மாறாத பளுக்களும் லோடு வந்து எவ்விதத்திலும் மாறாதும் பயன்படுத்தப்படுகின்றது. மின்னழுத்தம் வோல்டேஜ் சீராக உள்ள இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அதுக்கடுத்து ஸ்டெப்பர் மோட்டார் படிநிலை மின்னோடி, இவ்வகை மின்னோடியானது ஸ்டெப்பிங் மின்னோடி எனவும் ஸ்டெப் மின்னோடி எனவும் அழைக்கப்படுகின்றது. இது ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சாதனமாகும். இதில் ஒவ்வொரு கட்டளை துடிப்பின் போதும் கமாண்ட், இப்போ நம்ம என்சிசியோட கமாண்ட் பண்ணுவாங்க கட்டளை, இப்போ நம்ம ஆசிரியர் கட்டளை எழுதுகின்றார் அதை போல, இதில் ஒவ்வொரு கட்டளை துடிப்பின் பொழுதும் மின்னோடி ஒரு தனித்துவத்துவமான படிநிலை கோணத்தை ஸ்டெப் ஆங்கிள் பெறுவதால் இதன் மூலம் அச்சில் துடிப்பு ஏற்படுகின்றது. இப்போ நம்ம நாடி துடிப்பு மனிதருக்கு எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது. இதனுடைய படிநிலை கோணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நிலைக்கு ஒரு துடிப்பு பல்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த துடிப்பிற்கு ஏற்ப மின்னோடியின் சுழலி சுழன்றால் ஏற்படும் கோணமே படிநிலை கோணமாகும். இது டிகிரி என்ற அளவில் அளவிடப்படுகிறது. படிநிலை கோணம் குறைய குறைய திறன் ஹார்ஸ் பவர் அதிகரிக்கும். படிநிலை கோணத்தின் மதிப்பானது நிலைகளின் எண்ணிக்கையை எம் ஸ்மால் எம் பொறுத்தும் சுழலி பற்களின் எண்ணிக்கையை என் பொறுத்தும் குறிப்பிடப்படுகிறது. டீட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை எம் இன்டு என். டீட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு படிநிலை கோணம், எம் நிலைகளின் எண்ணிக்கை, என் சுழலி பற்களின் எண்ணிக்கை.
அதுக்கு அடுத்து படிநிலை மின்னோடி மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவைகள் ஒன்று மாறும் காந்தத்தடை படிநிலை மின்னோடி, ரெண்டு நிலைகாந்தம் ஸ்டாண்டர்ட் படிநிலை மின்னோடி, மூன்று கலப்பு படிநிலை மின்னோடி. இப்போ ஒவ்வொன்றை பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வகைதான் படிநிலை மின்னோடியின் அடிப்படை வகையாகும். இவ்வகை மோட்டாரில் நிலையி மற்றும் சுழலி உள்ளது. காந்த தடை நிலையில் நிலையி துருவங்களின் மீது வைண்டிங் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும், ஸ்டேட்டாரின் மீது வைண்டிங் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். சுழலியில் வைண்டிங்குகள் இருக்காது. சுழலி துருவங்களானது ஃபெரோ மேக்னெட் பொருட்களால் தயாரிக்கப்பட்டதாகும். சுழலி என்பது சேலியன்ட் துருவ வகையைச் சார்ந்தது. இந்த சுழலியானது ஓரடுக்கு அல்லது பல அடுக்கு வகையைச் சார்ந்ததாக அமைந்து இருக்கும். சிங்கிள் காந்த சுற்றின் காந்த தடையானது ரிலாக்டன்ஸ் ரோட்டாரால் ரோட்டார் உருவாக்கப்படுவதால் இது மாறும் காந்த தடை படிநிலை மின்னோடி என்று அழைக்கப்படுகின்றது. நிலை ஸ்டேட்டாரின் பக்கங்கள் சுழலியின் கோண நிலைக்கு தகுந்தவாறு மாறுபடும் திறனை பெறுகின்றது. மின்னோடியின் சுழலும் திசையானது நிலையி மின்னோட்டத்தின் திசையை பொறுத்து அமையாது. என்னுடைய படம் மிக அழகாக விளக்கப்படுகின்றது. கோண அளவுகள் எவ்வாறு செயல்படுகின்றது? வடதுருவத்திலிருந்து தென்துருவம் படிநிலை மின்னோடிகளின் செயல்பாட்டை பார்க்கின்றோம். இப்போ நமக்கு வந்து சப்தத்தை ஏற்படுத்தி இவை குறைபாடு உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். மிக துல்லியமாக செயல்படும் ரோபோக்களில் இவை பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ இந்த பாடத்தில் மிக அழகாக மூன்று நிலை மின்னோடிகளையும் அதனுடைய விளக்கங்களையும் நன்கு கவனித்திருப்பீர்கள். இப்போ நம்ம மதிப்பீடு செயல்பாட்டிற்கு செல்ல வேண்டும். ஒன்று அணில்கூடு தூண்டல் வகை மின்னோடிகள் பயன்படுத்தப்படும் இடங்கள் எங்கு? லேத்களில் துணையிடும் இயந்திரங்களில் விசிறிகளில் மேற்கண்ட அனைத்து இடங்களிலும் நழுவு வளையங்கள் தூண்டல் மோட்டாரில் பயன்படுத்தப்படும் இடங்கள் லிஃப்ட் ஆயிஸ்ட் கம்ப்ரஷர் இவை அனைத்தும். ஒரு குதிரை திறன் என்பது 736 756 வாட்ஸ் 746 வாட்ஸ் 766 வாட்ஸ். இது எது சரியானது? இந்தியாவின் அலை வேகம் என்பது என்ன? 50 ஹெர்ட்ஸ் என்பது சரியானதாகும். இவ்வாறு நழுவு வளையங்களினுடைய தூண்டல் மின்னோடியினுடைய நன்மைகள் என்ன? வேக வழுக்கல் என்றால் என்ன? மூன்று நிலை தூண்டல் மின்னோடியினுடைய வகைப்பாடுகள் என்ன என்பதையும் நன்றாக அறிந்து இவ்வினாக்களுக்கு சரியான பதில்களை எழுதி கூடுதலான மதிப்பெண்களை பெற்று நம்முடைய பள்ளிக்கும் உன்னுடைய தாய் தந்தையருக்கும் மதிப்பெண்களை பெற்று வழங்குமாறு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.